இன்னைக்கு மூணு வகையான புட்டு பார்க்க போறோம். அதுல அரிசி மாவு இனிப்பு புட்டு, கேப்பையில இனிப்பு, கேப்ப மாவுல இனிப்பு புட்டு, கேப்ப மாவுல காரப்புட்டு. இதை வந்து சாயந்தர நேரத்துல வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கேப்ப புட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன், உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி பிணையணும். இப்போ கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த கேப்ப மாவு பிணைஞ்சு வச்சாதான் கொஞ்சம் சாஃப்டாக மெதுவாக இருக்கும் புட்டு. அதனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்போ நான் பிணைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ அரிசி புட்டு செய்கிறதுக்கு மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கணும். ஊற்றி பிணைஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். இந்த புட்டு அவியிற நேரத்துல இந்த வேர்க்கடலைய வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம் வேர்க்கடலைய. கூடவே இந்த எண்ணெயும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேப்ப புட்டுக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். ஏலஞ்சுக்கை இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
அவிச்சு வச்சிருக்க அரிசி புட்டுல வந்து தேங்காய், தேங்காய் பூவு, நாட்டு சர்க்கரை, ஏலஞ்சுக்கு, எள்ளு, வேர்க்கடலை, நல்லெண்ணெய் இந்த கலவை எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இனிப்பு புட்டு ரெடி பண்ணுவோம். முந்திரி பருப்பை தனியாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கலாம், உளுந்தமுறு போட்டுக்கலாம். அதுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் அது கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம்.
கருவேப்பில முந்திரி அவிச்சு வச்ச கேப்பக்குட்டை இதில் போட்டு கிளறிக்கோங்க. ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு விடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.